எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடியோல நம்ம சேனல்ல ஏற்கனவே பார்த்த கேர்ள்ஸ் நைட் அவுட்ங்கிற வீடியோவோட தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் முதல் வீடியோவை பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேலே ஐ கார்டலயும் கொடுக்கறோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரஸ்டிங்காவும் பயங்கரமாவும் இருக்க போகுது, சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு வந்துடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் டெய்லி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற இது மாதிரி கதைகளை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் மகாதேவ். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது வரை. லாரா அண்ட் லூயிஸ்ங்கிற ரெண்டு பொண்ணுங்க ஒரு நாள் இரவு அவங்க வீட்டுக்கு தெரியாம நைட் ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியில லாராவை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணிருக்கு. ஆனா திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. இது அவங்களோட தோழி கிட்ட சொல்லியும் அவங்க அப்போ அதை பெருசா கண்டுக்கல. அப்புறம் அவங்க அந்த பார்ட்டிக்கு போயிடுறாங்க. அப்போ லாராவோட மொபைலுக்கு அவனோட காதலன் கிட்ட இருந்து உனக்காக நான் வெளியே காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் வர லாராவும் வெளியே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லாரா எங்க போனான்னு லூயிஸ் தேடிக்கிட்டு வெளியே இருக்க ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து பாக்குறாங்க. அங்க வந்து பார்த்தா லாரா ரொம்பவும் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. லாராவை இப்படி கொடூரமா கொலை பண்ணின அந்த கொலைகாரன் யாரு, எதுக்காக அவன் லாராவை கொலை பண்ணினா, லூயிஸ்க்கு என்ன ஆச்சு, இப்படி பல கேள்விகளுக்கான பதில இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. லாரா இறந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுச்சு. போலீஸ் ஆரம்பத்துல லாராவோட கேஸ ரொம்பவும் தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களால சரியான கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. கொலை நடந்த இடத்துல கிடைச்ச லாராவோட மொபைல் போனை வச்சு முதல்ல போலீஸ் லாராவோட காதலன் தான் லாராவை கொலை பண்ணிருக்கணும்னு அவனை கைது செஞ்சு விசாரிச்சு பார்த்தாங்க. ஆனா லாரா கொலையான அன்னைக்கு முந்தின நாளே அவனோட மொபைல தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு அவன் கொடுத்திருக்கான். அதை வச்சு பாக்குறப்ப அவன் கொலையாளி இல்லைன்னு போலீஸ் அவனை விட்டுறாங்க. அதுக்கடுத்து அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லார்கிட்டையும் போலீஸ் விசாரிச்சு பார்த்தோம், அவங்களால சரியான கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இங்க லூயிஸ் அவளால அவளோட உயிர்த்தோழி இறந்து போயிட்டாங்கறத நம்பவே முடியல. அன்னைக்கு இரவு மட்டும் அவங்க வெளியே போகாம இருந்திருந்தா லாராவுக்கு இப்படி ஆகியிருக்காதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. இதை பார்த்த லூயிஸோட அப்பா அம்மா அவளை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் அவளுக்கு இதுல இருந்து வெளியே வர கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு வருஷம் போகுது. இப்ப லூயிஸ் நடந்த எல்லாம் மறந்து நார்மலா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் போலீஸ்னால லாராவை கொலை பண்ணின அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாததுனால அந்த கேஸ் கோல்டு கேஸ்னு சொல்லிடுறாங்க. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் இரவு லூயிஸோட நம்பருக்கு அவரோட காதலன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ஒண்ணு வருது. அந்த மெசேஜ்ல, டியர், நாம நேர்ல பார்த்து பேசி பல மாதங்கள் ஆச்சு, என்னைக்காவது நாம சந்திக்கலாமா, உனக்காக நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பார்க்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அனுப்பியிருக்கான். இதை பார்த்ததும் லூயிஸும் சரி அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அவரோட அப்பா அம்மாவுக்கு தெரியாம அவங்க தூங்கின அப்புறம் அவரோட வீட்டுல இருந்து அந்த பார்க்க நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தெருல அவள் போயிட்டு இருக்கும்போது அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கு தோணிருக்கு. உடனே டக்குன்னு லூயிஸும் யார் பின்னாடி வரான்னு திரும்பி பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. திரும்ப லூயிஸ் நடந்து போயிட்டு இருக்கும்போதும் அப்பவும் யாரோ அவளை ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ அவளுக்கு லாரா சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வருது. அதுல லாரா அன்னைக்கு இரவு அவளோட வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்கும் போது அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கு தோணிருக்கு. ஆனா அப்போ அவள் திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. இந்த ஃபீலிங் நாங்க ரெண்டு பேரும் அந்த பார்ட்டிக்கு போகிற வரைக்குமே இருந்ததா லாரா அன்னைக்கு அப்போ லூயிஸ் கிட்ட சொல்லியிருக்கா. இதை நினைச்சு பார்த்ததும் ஒருவேளை அன்னைக்கு நடந்த மாதிரியே இன்னைக்கும் நடக்க போகுதா அப்படின்னு பயந்து போய் வேகமா அங்கிருந்து லூயிஸ் ஓட ஆரம்பிக்கிறாங்க.
இங்க பார்க்ல லூயிஸ்க்காக அவரோட காதலன் காத்து கட்டிருக்கான். ரொம்ப நேரமாகியும் லூயிஸ் வராததுனால என்ன வரேன்னு சொல்லி ரொம்ப நேரமாச்சு, ஆனா இன்னமும் ஆளைய காணா. வீட்டுல எதுவும் மாட்டிக்கிட்டாளா? கால் பண்ணி பார்க்கலாமா? வேணா, ஒரு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நீ எங்க இருக்கன்னு லூயிஸ்க்கு ஒரு மெசேஜ் ஒன்னு அனுப்புறான். அந்த மெசேஜ் அனுப்பின கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ரிப்ளை மெசேஜ் ஒன்னு வருது. அதுல லூயிஸ், நான் பார்க்குக்கு முன்னாடி இருக்க ஒரு சந்தில உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா வா அப்படின்னு வந்திருக்கு. அதை பார்த்ததும் அவன் ரொம்பவும் சந்தோஷத்துல வேகமா அங்கிருந்து கிளம்பி லூயிஸ் சொன்ன அந்த சந்துக்கு வந்து பாக்குறான். பார்த்ததும் ரொம்பவும் அதிர்ந்து போறான். ஒரு நிமிஷம் அவன் செத்தே போயிட்டான்னு சொல்லலாம். காரணம், அங்க லூயிஸ் எப்படி லாரா ரொம்பவும் கொடூரமான முறையில இறந்து போயிருந்தாலோ அதே மாதிரி லூயிஸும் ரொம்பவும் கொடூரமான முறையில உடல்ல துணி இல்லாம ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்குறான். இதை பார்த்ததும் அவன் உடனே போலீஸுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்ல அவங்களும் நேரா வந்து அவன் கிட்ட அவங்களுக்கு தேவையான தகவல் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அவன் அப்படி அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அவனோட வீட்டு வாசல்ல ஒரு லெட்டர் ஒண்ணு ரத்த கரையோட இருந்திருக்கு. அதை எடுத்து அவன் படிச்சு பார்த்தா அதுல, இரவு நேரத்துல இப்படி வெளியே சுத்தாதீங்க, மீறி போனா கெட்ட விஷயங்கள் நடக்கும், ஏன் உயிரே கூட போகலாம் அப்படின்னு ரத்தத்தினாலே எழுதிருக்கு. இந்த கேஸ ஃபாலோ பண்ற போலீஸ்னால யார் இந்த கொலையை பண்ணினது, எதுக்காக இந்த பொண்ணுங்களை அவன் கொலை பண்ணினா அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? ஏன்னா அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணின நானே ஒரு போலீஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், இரவு தனியா வெளியே போகாதீங்க, மீறி போனா கெட்ட விஷயங்கள் நடக்கும், ஏன் உயிரை கூட போகலாம். சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு கிளிக் பண்ணிட்டு இந்த கதை பற்றி உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு கதையோடு வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், நான் உங்கள் மகாதேவ்.